ஆனால் ஒரு பிரச்சனை வருது. எங்கள் அப்பாவும் பெரியவன், உங்கள் அப்பாவும் பெரியவன்றது கூட இப்போ ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்கும் நோய் வருது. ஆனால் கடவுளில் மை காட் யுவர் காட்னு சண்டை வருது. அது அவர் காடுன்னு தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆஹா, அருமை. இதுதான் ஆன்மீகம். அருமை. இப்போ நிறைய பேர் ஆன்மீகம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறது ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அது பயத்தால் வந்த வேற ஒரு வார்த்தை. அது ஆன்மீகம்னா எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுள் இல்லை. நான் ஒரு விதத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன், நீங்கள் ஒரு விதத்தில் அவரை மரியாதை செலுத்துறீங்க. ஒரு கல்யாணமே எடுத்துக்கோங்களா, பஞ்சாபி ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணுவார், அதே மாதிரி தான் இல்லை, அவ்வளோதான். முஸ்லீம் ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணுவார். ஆனால் எல்லாரும் குழந்தை பத்திரத்துக்கு அதை தானே செய்யணும். இல்லை, எனக்கு வேறு எதனா ப்ராசஸ் இருக்கா? இல்லைங்க, நாங்களாம் வந்து கிறிஸ்டின்ஸு, நாங்களாம் வந்து கட்டாரில் இருக்கோம், நாங்களாம் வந்து கனடாவில் இருக்கோம், நாங்களாம் அப்படியே ஓட விட்டு எகிரி அப்படியே பறவை மாதிரி பாஞ்சு பிடிப்போம். கிடையாது. இப்போ எங்கே நம்ம அதை புரிஞ்சிக்கணும்னா, இதை ரொம்ப தெளிவாக இயல்பாக சிலதெல்லாம் மனிதனுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு ஞான ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக கலாச்சாரத்தை அமைச்சு கொடுத்தது தான் நம்மளுடைய பூமி. அதை நீங்கள் வெறும் ஒரு மதத்துக்கு சொந்தம்னு சொல்கிறதே வந்து தவறு. தவறு. அது மனிதனுக்கு சொந்தம், மனிதனுக்கு சொந்தம். ஃபிசிக்ஸில் இந்து ஃபிசிக்ஸ், கிறிஸ்டின் ஃபிசிக்ஸ், முஸ்லீம் ஃபிசிக்ஸ் என்றைக்கு வருதோ அன்னைக்கு கண்டிப்பாக கடவுளில் வந்து முஸ்லீம் கடவுள், கிறிஸ்டின் ஒத்துக்கலாம் வந்துடும். இல்லைன்னா கடவுள் ரெண்டு சிம்டம் கொடுக்குறாரு, இந்த ரெண்டு நடக்கும் போது நான் வந்து ஒரு தனி கடவுளாக வந்துடுவேன்னு. என்னைக்கு குரங்கு காதில் கொம்பு முளைக்குதோ, ஆமை முதுகில் முடி முளைக்குதோ, அன்னைக்கு இது கண்டிப்பாக கடவுள், ஆளுக்கு ஒரு கடவுள். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, மை காட் யுவர் காட் இல்லை அவர் காட்.